ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு அமெரிக்கன் பட்டர் க்ரீம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கோங்க பட்டரில் நீங்கள் ஃபிங்கர் வச்சிங்க அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் வரணும் அந்த மாதிரி இருக்கணும் பட்டர் ஸோ ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சர் பட்டரை போட்டுக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா பட்டர் க்ரீம் வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகி வராது அப்போ வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்காது ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேடில் அட்டாச்மெண்ட் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஹேண்ட் மிக்சராக இருந்தால் நீங்கள் ஹேண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல லோ ஸ்பீடில் ஆரம்பிங்க அதுக்கப்புறமா மீடியம் ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஸ்பீடில் ஆரம்பித்து முதல்ல பீட் பண்ண ஆரம்பிங்க பட்டரை பட்டர் நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாயி வரும் நீங்கள் நடுவில் நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கணும் இல்லைனா அடியில் வந்து கொஞ்சம் திக்கான பட்டராக இருக்கும் மேலே ம சைடில் மட்டும் பீட் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு பீட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பீட் ஆகணும் இது கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் கிட்ட ஆகும் நீங்கள் வந்து அந்த டைம் எடுத்து பீட் பண்ணிங்கன்னா தான் பட்டர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும் அதாவது இந்த எல்லோ கலர்லேருந்து பேல் ஒயிட்டாக வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு பட்டரை நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணும் ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து நல்லா சீவ் பண்ணிக்கோங்க அதாவது சளிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பட்டர் க்ரீம் வந்து கட்டி கட்டியாக இருக்குது ஏன்னா ஐசிங் சுகர் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது அப்போ பட்டர் க்ரீம் வந்து க்ரீனியாக இருக்கும் ஸோ நல்லா சீவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மொத்தமாக ஒரே டைமில் போட்டுறாதீங்க அப்படி போட்டிங்கன்னா வெளியே தெரிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகரை வந்து போட்டு பீட் பண்ண ஆரம்பிங்க அது நல்லா மிக்ஸ் ஆகணும் சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நான் நிறுத்திட்டு கொஞ்சம் போடுறேன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு இதுவும் ஒரு த்ரீ கிட்ட நல்லா பீட் ஆகணும் அப்போ தான் சுகரும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரும் இப்படி போட்டு மிக்சரை வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வச்சு கொஞ்ச நேரம் பீட் பண்ணிக்கோங்க இதுலேயுமே நீங்கள் நடுவில் நடுவில் ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க இல்லைனா வந்து பட்டர் கீழே தனியாக இருக்கும் சுகர் தனியாக சைடில் இருக்கும் அதனால் நடுவில் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் பீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதில் ஃப்ளேவரிங் ஆப்ஷன் நான் வந்து இன்னைக்கு வெண்ணில எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேறு ஏதாவது எசன்ஸ் யூஸ் பண்ணல மேங்கோ எக்ஸ்ட்ராக்ட் இல்லை வந்து ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் எது யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பட்டர் க்ரீமை ஃப்ளேவர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சால்ட் வந்து இந்த பட்டர் கிரீமோட டேஸ்ட்டை கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க பீட் பண்ணிகிட்ருக்கும் போது இப்போது கோல்டான விப்பிங் க்ரீம் இருக்குல்ல அதை வந்து சைடில் அப்படியே ட்ரிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரிஸில் பண்ணிகிட்டே பீட் பண்ணணும் அதே மாதிரி விப்பிங் க்ரீம் நல்லா கோல்டாக தான் இருக்கணும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட பட்டர் க்ரீம் நல்லா ரெடி ரெடியாகிடும் நீங்கள் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணும்போது அந்த பட்டரோட ஆயிலி டேஸ்ட்டு அந்த க்ரீஸி டெக்ஸர் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விப்பிங் க்ரீம் டேஸ்டியாக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கு பாருங்கள் பட்டர் கிரீம் இது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயும் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதோட இங்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சி வேணும்னா க்ரீம் ஆட் பண்ணி இன்னொரு டூ மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ